ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில்

போர் வீரர்கள் மட்டும் நான்கு லட்சம் அந்த பகுதி சொல்லுது எப்படி இருந்தாலும் நாற்பதாயிரம் பேர் குறையாமல் இருப்பாங்கன்னு வீடு உள்ள சொல்கிறாங்க அத்தனை பேரும் ஒரு குரலாக நம்ம போராட புறப்படுவோம் அப்படின்னாங்க பாயின் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு எட்டு டு ஒன்பதில் நம்ம காட்டுக்கிற காட்சி என்னன்னாக்க முதல்ல அவங்க யாரை பற்றி குறிப்பிட்றாங்க எட்டு டு ஒன்பதில் கிபியாவின் மக்களை குறிப்பிட்றாங்க பன்னிரெண்டு பதிமூணில் பெஞ்சமின் குளத்தை குறிப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு அந்த ஊர் அந்த ஊர் மக்கள் கிபியா கிபியன் மக்கள் அந்த காட்சி எப்படி விரிஞ்சு போகுது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி பெஞ்சமின் குழா முழுவதையும் தாக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்போ ப்ரொக்ரெஸிவாக ஸ்லோவாக அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது கதை அப்போ அதன் பார்க்கலாம் இப்போ சொல்லப்பட்ட இந்த பேச்சு இந்த சொல்லப்பட்ட அறிக்கை டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மனிதரும் ஒரு மனதாக முடிவெடுக்கிறாங்க எல்லாரும் ஒரு மனதோடு ஒன்றாக கூடி வராங்க கேட்ட உடனே ஒரு மனதாக முடிவெடுக்கிறாங்க இந்த பகுதி சொல்கிறது அதே போல் எட்டாம் வசனத்தை எல்லாரும் கருத்தை ஏற்றுக்கிறாங்க அதே போல் ஒருவனும் தன் இல்லம் திரும்பவில்லை அதன் மூலமாக அவருடைய மனத்தின்மை மன உறுதி நீதிக்கான போராட்டத்திற்கு தயாராகின்ற ஒரு மனநிலையை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது ஒன்பது முதல் பதினோரு இறைவார்த்தைகளில் அந்த போர் எப்படி நிகழும் அதை எப்படி செயல்படுத்தும் என்கின்ற ஒரு திட்டத்தை மக்கள் வாய்வழியாக பேசுகிறார்கள் முதல்ல எப்படி யார் சண்டிப்போவா திருவுழை சுட்டு போட்டு பார்க்குறாங்க அவங்க போட்டவங்களில் அந்த குளம் எந்த குலமோ அந்த குளத்தை சார்ந்தவர்களில் பத்து பேர்த்துக்கு ஒருத்தர் நூறு பேர்த்துக்கு பத்து பேர் ஆயிரம் பேர்த்துக்கு நூறு பேர் பத்தாயிரம் பேத்துக்கு ஆயிரம் பேர் என்கின்ற விகிதாட்சமாக படை திரட்டுகிறார்கள் இது முதல் காரியம் இரண்டாவது இவர்கள் சென்று பெஞ்சமினுக்கு சொந்தமான கிபியாவின் ஆட்கள் இஸ்ராயலுக்கு எதிராக செய்த அருவறுக்கத்தக்க செயலுக்கு பழி வாங்க செல்வார்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி சண்டைக்கு போகிறவங்களுக்கு உணவு பொருள் தயாரிக்கிறாங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக சண்டைக்கு போகிறான் அந்த சண்டையில் கொடூரமாக இருக்கும் அந்த கொடூரத்தை வந்து நாட்கணக்கில் இருக்கான் அப்போ சாப்பாடு ரெடி பண்ணும் ஒரு பகுதி ஒன் இஸ்டு பத்து அல்லது பத்து இஸ்டு நூறு அல்லது நூறு ஈஸ்ட்டு ஆயிரம் என்கின்ற விகிதாச்சாரத்தில் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் ரெடி பண்ணுறாங்க இவங்க நீ போய் சாப்பாடு பொருளை சேரி சேகரி உணவுப் பொருட்களை சேகரி சமைக்கிற சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் ரெடியாக இருக்குது போர்க் புறப்படுகிற ஒரு ஸ்டாஃப் ரெடியாக இருக்குது இது ரெண்டும் ரெடி பண்ணிக்கிறாங்க அதே போல் அவங்க எதுக்காக சொல்கிறாங்க அந்த ஆசிரியர் வந்து அதனுடைய வீரியத்தை விடலை கொடிய செயலை செய்த கொடிய செயலை செய்த அல்லது தீமையை விளைவித்த மக்களை அழித்துவதற்கு எது எதிராக வாழைந்துவார்கள் என்று அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது அதோடு பாருங்கள் இந்த போரானது மிக கடுமையாக இருக்கும் மிக மிக நீடித்ததாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்த பகுதி முன்வைக்கிறது அதே போல் பத்தாம் வசனத்தில் எதுக்காக இந்த பட போராட்டம் எதற்காக இந்த போர் என்பதை பற்றி அவர் செய்தி தருகிறது எதுக்காக இறைவன் விரும்புகிற உடன்பிடிக்கின் சமூகமாக இஸ்ரேல் வாழ வேண்டும் அந்த உடன்படிக்கை சமூகத்தின் கூறுகளை உடைக்கிற எல்லா அநீதி நிகழ்வுகளையும் தட்டி கேட்க வேண்டும் அவளை வேறிருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த போர் என்று அந்த பகுதி அந்த பகுதி சுட்டி காட்டுகிற பத்தாம் வசனத்தை சுட்டி காட்டுகிறது இப்போ பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போமே இஸ்ரேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பெஞ்சமின் குலம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன் பதிமூன்று இப்பொழுது கிபியாவில் உள்ள இழி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள் நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவில் இருந்து தீயதை அழிப்போம் என்றனர் ஓகே இப்போ வந்து இந்த பன்னிரெண்டு கோத்திரங்கள் இல்ல பதினோரு கோத்திரங்கள் ஒரு பக்கமும் ஒரு பெஞ்சமின் கோத்திரம் எதிராகவும் நிற்கிறது ஒன் இஸ்ட் லெவன் என்று நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இனத்தோடு போராட பதினோரு கோத்திரங்கள் ஒன்றாய் திரண்டார்கள் ஒன்றா ஒரு மனதோடு முனைந்தினார்கள் ஒரு மனதோடு வாழுந்தினார்கள் ஒரு மனதோ ஆண்ட முன்பாக திருவுள்ளத்தை தேர்ந்தெழுந்தார்கள் என்று சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்ராயல் கூட்டமைப்பினுடைய ஒருமைப்பாட்டு உணர்வை இந்த பகுதி விலகி சொல்லுது அதே போலவே இவர்கள் போராடுவது வழக்கமாக இப்படி எப்படி போராடுவாங்க வழக்கமாக எப்படி தங்களை வந்து வெறியேற்றிக்குவாங்க வழக்கமாக எப்படி வந்து ஆக்ரோஷமாக அவங்களுடைய வீர எழுச்சோர்கள் இருக்கு யாருக்கு எதிராக பேசுவாங்க தங்களுக்கு எதிராக தனக்கு எதிராக அம்மோனியர்கள் தங்களுக்கு எதிராக இருக்கிற ஜெபூசியர்கள் இவ்வியர்கள் இவர்களுக்கான போராட்டத்திலிருந்து மாறுபட்ட போராட்டத்தை வைக்கிறார் இவங்க போற அதே சூளுரை அதே ஒருமைப்பாடு அதே ஒருமித்த உணர்வு அதே உணவு தேகரித்து திட்டம் திட்டி படைதடைத்த வேண்டிய வழிமுறைகள் எல்லாம் யாருக்காக தங்கள் குளத்தில் இருக்கிற ஒருவனுக்காக தங்கள் குளத்தில் தீங்கு செய்த அநீதி செய்து ஒளிந்து கொண்டு தவறு ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மன வருத்தம் வருத்தப்பட மறுக்கிற ஒரு சகோதரனுக்கு எதிராக ஒரு இனத்திற்கு எதிராக இவங்க போராட போகிறாங்க அதான் இந்த காட்சி ரொம்ப அழகான காட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வந்து இன்னொரு வருஷம் பாருங்க இந்த பன்னிரெண்டு பதிமூன்று வருஷங்களில் இன்னும் ஒரு அழகான தகவல் அடங்கி வருகிறது அவங்க சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி பெஞ்சமின் குளத்தார் எல்லாருக்கும் தகவல் அனுப்புகிறாங்க தகவல் அனுப்புகிறாங்க என்ன தகவல் அனுப்புகிறாங்க வாசிப்போம் இந்த தீச்செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றதையே ஏன் இப்பொழுது கெபியாவில் உள்ள இழி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள் நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவில் இருந்து தீயதை அழிப்போம் என்றனர் தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பென்யமின் மக்கள் ஏற்கவில்லை பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களில் இருந்து புறப்பட்டு கெபியாவில் வந்து கூடினர் ரொம்ப அழகான காட்சி இப்போ வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க முடிவெடுக்கிறாங்க போய் எல்லாத்தையும் அழிச்சு சண்டை போட யா வேண்டா அவங்கள்ட்ட ஆள் அனுப்புவோம் நாகர் ஃபுல்லாக டே இந்த அக்கிரமத்தை இந்த அநியாயத்தை பண்ண ஆளுங்களை மட்டும் விடுறா அவங்கள அடித்து ஒருக்கி இந்த இடத்துலேருந்து பேர் எடுத்துகிட்டு உங்களுடைய தீமையை உங்களுக்கு அழித்தா போதும் உங்களை எல்லாத்தையும் அழிக்கணும் எண்ணம் கிடையாது அழகான ஒரு எண்ணம் இல்லைங்களா எங்களுக்கு தேவை அந்த தீமை வேற இருக்க வேண்டும் அந்த தீமை செய்த தண்டிக்கப்பட வேண்டும் நிரபராதிகள் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது அழகான ஒரு வாக்குவாதமாக இருக்கிறது இந்த இடத்துல போருக்கு புறப்பட்டு போகிற வானிந்திய நான்கு லட்சம் போர்கள் அடங்கிய இந்த போர் பரணி அங்கே ஒரு அழகான முழக்கத்தை எடுக்கிறது உங்களால் தப்பு பண்ணணுன்னு என்கிட்ட ஒப்படைச்சிடு அவங்கள அழிச்சிட்டு உங்களோட தீமை வேற இருக்கிறோம் உங்களை தாக்குறதோ உங்களை அழிக்கிறதோ எங்களுடைய எண்ணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்ப பெஞ்சமின் குலத்தாருக்கு கொடுத்துப்பட்ட வாய்க்கை அவ அவங்க மறுக்கிறாங்க என்ன மறுக்கிறாங்க நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ரெஸ்பான்ஸை செயலில் காமிக்கிறாங்க ஏற்கனவே மிஸ் பாலு வந்து கூட்டிட்டாங்க ஏற்கனவே மிஸ் பால் வந்து கூட்டிட்டாங்க போருக்கு தயாராக்குற நீ சண்டைக்கு வரியா நானும் சண்டைக்கு வரேன் பார்த்துக்கலாம் ஒன்று தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை நியாயப்படுத்துகிறாள் மூன்றாவது செய்த தவறை மூடி மறைக்க உங்களை விட நாங்கள் வல்லவர்கள் வலியது பிழைத்துக்கொள்ளும் என்பதை நிரூபித்து காட்ட தங்களை போருக்கு தயாரிக்கிறார்கள் இதுதான் அந்த பகுதியினுடைய அழகான செய்தி இப்போ வந்து இந்த கொடிய செயலை அந்தவர்களுக்கு வந்து ரா என்ற வார்த்தையை பயன்படு இப்ரேயோ வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க அது வந்து இடி மனிதர்கள் என்ற வார்த்தைக்கும் அது ஈடாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இப்போ வந்து பதினெந்தாம் வசனத்தை வாசிப்போமே பென்ஜமின் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களிலிருந்து புறப்பட்டு கிபியாவில் வந்து கூடினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுநூறு கிபையா வாழ் மக்கள் போருக்கு தயாராக இருந்தது போக அன்று பென்னியமின் மக்களுள் அதன் நகர்களிலிருந்து வாளேந்தி போருக்கென ஒன்று திரண்டவர் இருபத்தாறாயிரம் பேர் இவர்களை தவிர கிபையா வாழ் மக்கள் எழுநூறு பேர் தலைமுடி இழையளவும் தவறாது இடக்கையால் கவன் எறிவர் இந்த பெண்யமின் ஆள்களை தவிர இஸ்ரேல் மக்கள் நான்கு லட்சம் பேர் ஒன்று திறந்திருந்தனர் இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் போர்வீகம் போர்வீகம் சொல்லியாச்சு இப்போ வந்து போரிடும் மனிதர்களுடைய தன்மையை பற்றி ஒரு தகவலையும் ஆசிரியர் கண்மின்பாக படம் பிடிக்கிறார் அதில் வந்து அங்கவங்க வந்து நான்கு லட்சம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது உரிமையான எண் என்ன என்பதை பற்றி ஒரு சின் சிந்தனை நான் முழு வைத்தேன் இப்போ வந்து போரிடுமாறு பெஞ்சமின் மக்கள் இஸ்ராயல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகரங்களில் புறப்பட்டு கியா கியபாவில் வந்து கூடினர் ஓகே பெஞ்சமின் மக்கள் ஓகே அவங்க வந்து எழுநூறு கிபாவாள் மக்கள் போருக்கு தயாராக இருந்தது போக பென்னமின் மக்களுள் அந்த நகரங்களிலிருந்து வாழேந்தி போருக்கென ஒன்று தின்றவர்கள் இருபத்தாறாயிரம் இருபத்தாறாயிரத்து எழுநூறு பேர் வந்து அங்கே போருக்கு நிறையா இருக்கிறாங்க இல்லைங்களா அதில் இவர்களை தவிர இபியாவாள் மக்கள் எழுநூறு பேர் அந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா அந்த எழுநூறு பேர் எப்படின்னா அந்த முடியை எடுத்து இப்படி பிடிச்சோம்னாக்க அந்த முடியை பார்த்து அடிக்க கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு கவனறிந்து அடிக்கிற அளவுக்கு அக்யூரேட்டாக இந்த ப்ரொஃபஷ்னல் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் சொல்வது தான் இந்த வார்த்தையில் சொல்கிறாங்க அந்த முடி அளவையும் கரெக்டாக குறிபார்த்து கவனிலிருந்து கல்லெறுகிற இடக்கை வழக்கம் கொண்ட பெஞ்சமின் கொளத்தார்கள் என்று அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது அப்போ ப்ரொஃபஷனலாக சீசண்ட் சோல்ஜர்ஸு அந்த இடத்துல ரெடியாக இருக்கிறாங்க தாக்கிறதுக்கு அவங்க ஒரு படம் வருதுனாக்க நாங்களும் தயாராக தான் இருக்கிறாங்க என்று அவர் அழகான ஒரு இரண்டு இதையும் ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார்கள் இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் கிப் போரிம் என்ற இப்படி சொல்லு இங்கே பயன்படுத்தப்படுகிறது கிப்போரிம் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படை பங்கேற்க கூடிய போரிடக்கூடிய பயிற்சி போர் வீரர்கள் என்பதை வார்த்தை அந்த கிபோரிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அந்த வார்த்தை சொல்லி ஆசிரியர் விளக்கி சொல்கிறார் இப்போ நம்ம கடந்து போவோம் பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு வரல இறைப்பகுதிகளை மூன்று பகுதிகளாக வெளிய வல்லுநர்கள் பிரிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒன்றா சேர்றாங்க ஆண்ட கேள்வி கேட்குறாங்க அப்புறம் போருக்கு புறப்படுறாங்க அது போருக்கு முன்னாடி தூது அனுப்புகிறாங்க சம்மரசம் பண்ணலாம் அல்லது வந்து ஒரு இந்த படி இருந்தால் அவங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க போருக்கு இந்த பக்கம் ராணி இந்த பக்கம் ராணி இங்கே வந்து பெஞ்சமின் குளத்தார் கேபாவள் கேபாவால் மக்கள் இந்த இந்த பக்கம் இஸ்ராயல் குளத்தினுடைய கூட்டு பதினோரு குளத்தினுடைய போர்வர்கள் அணிந்து நிற்கிறாங்க இப்போ இந்த காட்சியை இதோட இந்த பகுதி நிறைவு செஞ்சு பதினெட்டு முதல் நாற்பத்தி எட்டு வரல வார்த்தைகளில் எப்படி போர் நடந்தது என்று ஆசை விளக்குகிறார் அதில் வந்து பொதுவான கருத்துக்களை நம்ம பார்த்தோம்னாக்க முதல் கட்ட போர் இரண்டாம் கட்ட போர் இறுதி கட்ட போர் என்று மூன்று நிலைகளிலே போர் நடைபெறுகிறது அந்த போருடைய தன்மை அதனுடைய போருடைய போக்கு அந்த போருனுடைய விளைவு போர்களில் தோற்றபோது அவருடைய மனநிலை எல்லாவற்றையும் கிராஃபிக்காக அப்படி அழகாக அங்குலம் அங்குலமாக பிரித்து பிரித்து அப்படியே அடுக்கடுக்காக ஆசை கொண்டு போகிறது எதையோ ஒன்றை நோக்கி நம்மை நடத்துகிறார் என்பதை நமக்குள்ளாக உறுதிப்படுத்துகிறது அதை நம்ம பார்ப்போம் இந்த பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வருடைய இறைவார்த்தைகள் முதல் கட்ட போர் பற்றிய செய்தியை நமக்கு தாங்கி வருகிறது இரண்டாம் கட்ட போர் பற்றிய செய்திகளை இருபத்ரெண்டு முதல் இருபத்தைந்து உள்ள இறைவார்த்தைகள் சுட்டிக்காட்டுகிறது மூன்றாம் கட்ட போர் நிகழ்ச்சிகளை இருபத்தாறு முதல் நாற்பத்தி எட்டு வருல இறைவார்த்தைகள் சுட்டிக்காட்டுகிறது மூன்று வகையான போர் நிலைகளை நம்ம பார்க்குறோம் முதலாவது இருபதாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று உள்ள இறைவார்த்தைகளை பார்க்கலாம் இந்த வாக்கியத்தில் வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர் மேக்ரோ ஸ்ட்ரக்சர் என்று இரண்டு நிலைகள் இருக்கிறது மைக்ரோ ஸ்ட்ரக்சர்னாக்க சின்ன அமைப்பு முறை பெரிய அமைப்பு முறை இந்த மைக்ரோ இப்போ நான் சொன்னேன் இந்த போர் முறை பதினெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மூணாக பிரிச்சுருக்கிறாங்க மூணு தடவை சண்டை போடப்படுறாங்க மேக்ரோ ஸ்டக்சை பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு மூணாக மேக்ரோ ஸ்ட்ரக்சர் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் போக்குள்ள இந்த பதினெட்டு முதல் இருபத்தொழுங்கிற அதுக்குள்ளே ஒரு பகுதி இருக்குது அதை வந்து சைக்ளிக்காக ரெப்படேட்டிவாக அது வந்து இணைச்சட்ட வரலாற்று முலாசருடைய ஒரு யுக்தி ஒரு கையாளும் தன்மை அது சொல்ல வேண்டிய கருத்தை ஒரே அமைப்பில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் நம்ம சின் சஃபரிங் சப்ளிகேஷன் சால்வேஷன் சொல்லிங்களா அதே போல் ஒரு அமைப்பு முறை இந்த மூன்று கட்ட போர்களும் பார்க்குறோம் முதலாவது இறைவனிடம் வினவுகிறார்கள் தி என்கொயர் வித் த லாட் இறைவன் பதில் கொடுக்கிறார் மூன்றாவது தாக்குகிறார்கள் நான்காவது தோல்வியடைகிறார்கள் இந்த நான்கும் முதலாவது இறைவனிடம் திருவுளத்தை தேர்க வினவுதல் இரண்டாவது விடைபெறுதல் மூன்றாவது தாக்குதல் நான்காவது விளைவெளி சந்தித்தல் நான்கு இதே நாளும் அந்த நான் மூணு சீக்வன்ஸு அப்படியே வருது ஸ்ட்ரக்சர் வருது அதுவே வந்து இணைச்ச ஆசிரியர் நூலாசிரியர் அந்த இடத்த தொகுத்துக்கிறார் என்பதற்கு ஒரு அழகான அடையாளமாக அமைகிறது நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து பதினெட்டு முதல் இருபது ஒளி நம்ம பார்ப்போம் இருபது இருபத்தொன்று அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றனர் இஸ்ரேல் மக்கள் யார் எங்களுக்காக முதலில் வெண்யமின் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர் ஆண்டவர் முதலில் யூதா செல்லட்டும் என்றார் எழுந்து பெத்தலுக்கு சென்றார்கள் நம்பிக்கையோடு போனாங்க இந்த போர் நடைபெறனுடைய தன்மை ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறது பெத்தல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட் இறைவனுடைய வீடு என்ற அர்த்தமாகும் ஆண்டவர் தங்கி வாழும் இல்லிடம் என்பதாகும் இந்த இடத்துல இந்த போர் வர்ணனையானது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையோடு துவங்குகிறது என்று சொன்னேன் இஸ்ராயல் மக்கள் இறைவிடம் வினவுகிறார்கள் என்ன வினவுகிறாங்க யார் எங்களுக்காக பெஞ்சமின் மக்களுடன் போருக்கு செல்வர் செல்வர் வந்து தராஷ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது தராஷ் என்றால் டு இன்கொயர் ஆர் டு ஆஸ்க் ஆர் சீக் என்று அங்கு எழுத்து முடிவுக்கிறாங்க தமிழில் வந்து வினவுதல் கேட்டல் அல்லது வந்து திருவுளத்தை தேர்ந்து தெளிதல் என்றெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யலாம் அப்போ இரவனுடைய திருவுழம் என்ன நாங்கள் யார் எங்கள் பதினோரு பேர் இருக்கிறோம் இதில் யார் போய் முதல்ல சண்டை போடட்டும் என்கின்ற முத கேள்வியை ஆண்டோட கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்லுது அவர் முதலில் யூதா செல்லட்டும் என்றார் லெட் ஜூடா கோ அப்

எலோகிம் என்றால் கடவுள் இந்த இடத்துல ஆசிரியர் யாவே என்று இறைவனை அறிக்கையிடாமல் தனிப்பெயரில் சிறப்பு பெயரில் சொல்லாமல் பொது பெயரில் கடவுள் இறைவன் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் எல் இரண்டாவது இந்த புத்தகம் முழுவதும் அதிக இடங்களில் எல் என்ற பெயர் பயன்படுத்தப்படவில்லை அதை போலவே இந்த பெத்தல் என்பது இறைவனின் கோடாரமாக இறை வழிபாட்டுத்தலமாக நீண்ட நாட்களாக இஸ்ராயலின் பாரம்பரியத்தில் இருந்து வந்ததை நாம் விழுத்தின் பல பகுதியில் இருந்து நம்ம கண்டுகொள்கிறோம் மூன்றாவதாக ஒன்று அரசராகவும் பன்னிரெண்டு இருபத்தைந்து வாசிப்புமே ரபோவாம் எப்ராஹிம் நாட்டில் செக்கேமை கட்டி எழுப்பி அங்கிருந்து வெளியேறி கட்டி எழுப்பினான் அப்பொழுது ரெபோவாம் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாபீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும் ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டரின் நிலத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரகபயாம் என்ற தங்கள் தலைவரை நா தலைவனை நாடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான் இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்று குட்டிகளை செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எருசலமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா இஸ்ரேலே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் சரிங்களா அந்த பெத்தேல் வந்து பின்னாட்களில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்துவ கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக வரலாற்றுக்கு முன்பாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் மன்னன் பெத்தேலிலே இறை பெயரை அகற்றி பொற்சிலையை நிறுவி உங்களை எகித்திருந்து அழைத்து வந்து தெய்வங்கள் இவர்களே என்று சொல்லி ஒரு மாற்று கலாச்சாரத்தையும் ஒரு சிலை வழிபாட்டுக்கும் வழிகொள்வதை பார்க்கிறோம் அந்த எந்த வகையாக இருந்தாலும் நேர்மறை இறை வழிபாடாக இருக்கட்டும் எதிர்மறை இறை இருக்கட்டும் எதுக்குமே பெத்தல் வந்து ஒரு பாரம்பரியமான இடமாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் பெத்தலுக்கு அவங்க கூடி வராங்க நம்பிக்கையோடு வராங்க இப்போ வந்து அவங்க ஆண்டருடன் கேட்குறாங்க இல்லைங்களா ஆண்டவுடன் யார் போருக்கு போவார்கள் என்று கேட்குறாங்க அதில் சொல்லப்பட்டது வந்து யார் போவாங்க முதலில் என்று ஒரு கேள்வி வருது சொல்லப்படாத என்னென்னு பார்த்தோம்னாக்கு ரெண்டு காரியம் இருக்குது அவர்கள் யா இறைமனை பார்த்து கேட்குறாங்க எங்களில் யார் முதலில் போடுவார்கள் என்று கே கேட்குறாங்க ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படாத ஒரு செய்தி நம்ம உணரணும் எங்களில் யார் முதலில் எங்கள் குளத்தை சார்ந்த பெஞ்சமினுக்கு எதிராக போராடப் போவார்கள் என்ற செய்தி சொல்லப்படலை சரிங்களா அது வந்து முக்கியமான கருத்து அதே போல் இந்த இடத்திலும் கடவுளுடைய பெயர் எலோகிம் என்று தான் வருகிறது யாவே என்று குறிப்பிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போலவே கடவுளுடைய பதில் வந்து யூ யூதா முதலில் செல்லட்டும் என்று கடவுளுடைய திருவுள்ளம் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த யூதாவின் மக்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா எஃப்ராயின் மலைநாடு என்பது யூதா பகுதியை சார்ந்தது இஸ்ராயல் அதே போலவே நீதிக்கான போராட்டங்களில் முன்னின்று பங்கெடுப்பது முன்னின்று போராடுவது யூதாவின் குணமாக இருக்கிறதை நீதித்துறை புத்தகமே சுட்டி காட்டுகிறது முதல்ல பார்த்தோம்னாக்கே ஒன்று நீதித்தலைவர்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரல இறை வார்த்தைகள் வாசிப்பமே யோசுவா இறந்த பெண் இஸ்ரேல் மக்கள் ஆண்டு யார் கணாணியருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவர் என்று கேட்டனர் ஆண்டவர் யூதா செல்வான் இதோ அவன் அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார் பாருங்க இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை பெற்றுக்கொள்வதற்கு முதல் யார் கொண்டு போராடுவார்கள் என்று கேட்டபொழுது யார் போவாங்க யூதா செல்வான் அவன் கையில் நாட்டு நிலத்தையும் முழுத போடுத்துக்க இப்போ அதே மக்களுடைய கைகளில் ஆண்டவர் பெஞ்சமின் குலத்தாரைக்கு கொடுக்குறார் ஏன்னா கொடுத்த வாக்குறுதி நாட்டினுடைய வாக்குறுதிகளை அவங்க பின்பற்றாமல் வாழ்ந்தாங்க அதை சரி பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு முறை யூதா புறப்பட்டு போகிறான் இல்லைங்களா அழகான காட்சி அது கோழு புனித போர் தங்கள் இனத்துக்கு எதிராகவே தங்களுடைய சகோதரனுக்கு எதிராகவே நிகழ்த்தப்படுகிறது ஆசிரியர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார் ரெண்டாவது இந்த பதினெட்டு முதல் உள்ள பகுதிகளில் நம்ம பார்த்தோம் முதல்கட்ட போர்னுடைய செய்திகளை இப்போ பதினெட்டாம் வசனம் முழுவதும் நம்ம பார்த்துட்டோம் பத்தொன்பது முதல் இருபத்தொன்று உள்ள எரிவார்த்தைகளை வாசிப்போமே இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிவியாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினர் இஸ்ரேல் ஆள்கள் பெஞ்சமின் மக்களுடன் போர் புரிய சென்றனர் கிபயாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர் வெண்ணியமின் மக்கள் கிபாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் இருபதாயிரம் இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர் இப்போ வந்து இந்த பத்தொன்பது முதல் இருபத்தொன்னு இறை வார்த்தைகளில் மூன்று செய்திகள் உள்ளடக்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று போரின் போக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது இரண்டாவது அதே போல் அதிகாலையில் எழுந்து போருக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க வந்து போருக்கு தயாராகி தாக்குதலுக்கு தங்களை உட்படுத்தி கொள்கிறாங்க ஆனால் அதனுடைய விளைவு வந்து மிக மோசமான இருப்பது பிற்பகுதியில் நம்ம பார்க்குறோம் அதே போல் இருபது இருபதாயிரம் இஸ்ராயல் சோல்ஜர்கள் இஸ்ராயலுடைய படைவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அந்த பகுதி விவரிக்கிறது அதே போலவே பெஞ்சமின் குளத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் போருக்கு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களும் ஒட்டுமொத்த ஒருமித்த உணர்வோடும் கூட்டமைப்பின் எண்ணத்தோடும் வால் ஏந்தி போதும் போகிறார் ஒருமித்த எண்ணம் ஒருமித்த எண்ணம் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்கிறது என்பதை இந்த காட்சி விளக்கி சொல்லுது எப்படி வெற்றி மேற்கொள்ளப்பட்டது என்பதை இந்த இறுதிவசனம் சொல்கிறது அதை வாசிப்பமே இருபத்தொன்னு பெஞ்சிமின் மக்கள் கேவாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் இருபதாயிரம் இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர் இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்று கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர் இருபத்தோரம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது போர் அணிவகுத்து நின்ற யூதாவின் கோத்திரத்துக்கும் பெஞ்சமின் கோத்திரத்துக்கும் போர் இஸ்ரேல் மக்களில் இருபதாயிரம் பேர் வாளினால் வெற்றுண்டு மடிகிறார்கள் மாபெரும் வெற்றியை பெஞ்சமின் கொலத்தார் பெற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் முதல்வனுடைய செய்தி அப்ப இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆசிரியர் கொஞ்சம் கேப் விடாமல் கொஞ்சம் விடாம ஒரு அப்படியே இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இரண்டாம் கட்ட போருக்கு நம்மளை அனுப்பி செல்கிறார் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரையார்த்தைகளில் இரண்டாம் கட்ட அல்லது இரண்டாம் நாளின் போரை பற்றிய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதை வாசிப்பமே இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் மாலை வரை அழுதனர் இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய மக்களுடன் மீண்டும் செல்லலாமா என்று கேட்டனர் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார் இரண்டாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்னியமின் மக்களை நெருங்கினர் அன்று பென்னியமின் மக்களும் அவர்களுக்கு எதிராக கியபாவிலிருந்து புறப்பட்டு வந்தனர் அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் பதினெட்டு ஆயிரம் பேரை வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் அனைவரும் போர் வீரர் இந்த இரண்டாம் கட்ட போரை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்றாரு இப்ப முதல் கட்ட போரும் மூன்றாம் கட்ட போரும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்ட போர் இரண்டுக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கிறாங்க அந்த இரண்டு மூன்று வசங்களில் சொல்லப்படுகிற செய்திகள் மூன்று கருத்துக்களை உள்ளடக்கி ஒன்று இரண்டாம் நாளும் அதே இடத்தில் இஸ்லா மக்கள் கூடி வராங்க முதல் க செய்தி இரண்டாவது செய்தி ஏற்கனவே உள்ளம் உடைந்து நைந்து போய் கொஞ்சம் கவலைப்பட்டு கொஞ்சம் பயந்து போய் இருக்கிற இஸ்ராயல் மக்களை அதை சந்திக்கிறோம் ஏன்னா இந்த பெஞ்சமின் குலத்தார் உடைய உறுதிப்பாட்டை குலைச்சிருக்கிறாங்க இருபதாயிரம் பேரை கொன்றதுனால அழிவும் தாக்குதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு மறுநாளுக்கு போருக்கு வராங்க ஏற்கனவே கொஞ்சம் டீமாரலைஸ் ஆயிருக்கிறாங்க டிஸ்கரேஜ் ஆகிருக்கிறாங்க இஸ்ராயல் மக்கள் அந்த போர் நடைபெறுகிறது அப்போ வந்து இவர்கள் தாங்க ஏற்கனவே எடுத்த ப நிலை விட இப்போ ஒருபடி எச்சா செய்கிறாங்க ஆண்டோரமாக வைக்கிறா வ வர்றாங்க நிற்கிறாங்க அழுது புலம்புறாங்க திருவுளத்தை கேட்குறாங்க போருக்கு புறப்பட்டு போகிறாங்க அப்போ வலுக்கட்டாயமாக தங்களை இறைவின் பிரசனத்திற்கும் இறைவனின் திருவிழத்திற்கும் தங்களை கொள்கிறார்கள் இனிய இதயங்களே எடுத்து நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்கு விவிலிய இறை வசனங்களுக்கு இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அது வரை இணைந்திருங்கள் கோத்திரங்களும் இறைமுன்பாக உடன்படிக்கை சம்பவமாக மீண்டும் மாறி நிற்கிறது அதற்கு முன்பு இதற்கு முன்பு உடன்பிடிக்கும் பழைய முன்பு பினகாஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை நம்ம பார்ப்போம்